ஹெல்த் சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கொரோனாவிலிருந்து மீண்டதுக்கு அப்புறமா இழந்தவங்களுடைய உடல் வலிமையை மீண்டும் எப்படி பெறலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கொரோனா வைரஸ் உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துது. நுரையீரல், இருதயம் மற்றும் சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளை பாதிக்குது. நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பாதிக்கிறதுனால கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்ட பிறகு சிறிது காலத்துக்கு உங்கள் உடல்ல பலவீனமா நீங்க காணப்படுவீங்க. கோவிட் தொற்று ஒருவரை பலவீனமாகவும் சோர்வாகவும் ஆக்குது. இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த பலவீனம் சில சந்தர்ப்பங்கள்ல நீண்ட காலம் நீடிக்கும். இது மற்ற உடல் நல பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். கோவிட் பிந்தைய சோர்வுக்கு மூன்று முக்கிய காரணங்கள் இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு, வைரஸ் சுமை மற்றும் உடலில் மன அழுத்தம். இது நீங்க எதிர்த்து போராடணும்னா உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமான உணவையும் நல்ல மன நிம்மதியையும் கொடுக்கணும். இதுக்கு நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கோவிட்-19 நோய் தொற்றிலிருந்து மீட்க நல்ல ஊட்டச்சத்து உங்களுக்கு உதவும் எளிய வழிகளை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆற்றல் அதிகமான உணவுகளை உட்கொள்வது ரொம்பவே முக்கியம். அதாவது கலோரி அதிகமா இருக்கிற உணவுகள் கண்டிப்பா நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆற்றலை மீண்டும் பெறவும் நன்றாக செயல்படவும் உதவுது. கார்போஹைட்ரேட்டுகள் உங்கள் உடலுக்கு எரிபொருள். எனவே உங்கள் தினசரி உணவுல இந்த எரிபொருளை அதிகமா சேர்த்துக்கணும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, முழு தானியங்கள், பருப்பு மற்றும் பிற நல்ல கொழுப்புகள் போன்ற உணவுகளை சேர்ப்பதை உறுதி செய்யணும். கார்போஹைட்ரேட்டுகள் உங்கள் எதிரி கிடையாது. ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டுகளை தேர்ந்தெடுத்து உறுதிப்படுத்தி சாப்பிடுங்க. அடுத்தது புரோட்டீன், புரதம். புரதங்கள் நம்ம உடலின் கட்டுமான தொகுதிகள். ஒரு நோயை எதிர்த்து போராடும் போது நிறைய தசை விரயம் ஏற்படுது. இதனால் தசையை எதிர்த்து போராடுவதற்கும் தசைகளின் தொடர்ச்சியான முறிவை தடுப்பதற்கும் உங்கள் புரதம் உட்கொள்ளலை கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல மீட்புக்காக உங்கள் உடல் எடையின் ஒரு கிலோவுக்கு 1.5 கிராம் புரதத்தை சேர்த்துக் கொள்ளணும். பருப்பு திணை, முழு தானியங்கள், முட்டை, மீன், கோழி இது போன்ற உணவுகளை உண்ணணும். நீங்கள் தினமும் 2 தேக்கரண்டி சத்து மாவு சாப்பிடலாம். இதுல 19 கிராம் புரதம் இருக்கு. அடுத்தது ஒமேகா 3. ஒமேகா 3 உடலில் ஏற்படும் அழற்சியை குறைக்க உதவுது. இந்த நோய் தொற்றையும் எதிர்த்து போராடும் போது உங்கள் உடலில் குறிப்பிடத்தக்க வீக்கம் ஏற்படுது. 3 வகையான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், அதாவது ஆல்பா லினோலெனிக் அமிலம், ஈகோசா பென்டினைக் அமிலம் மற்றும் டிகோசைனாயிக் அமிலம். ஒமேகா நிறைந்த உணவுல சியா விதைகள், அக்ரூட் பருப்புகள், ஆழி விதைகள், கனங்கழுத்தி, சோயாபீன் எண்ணெய், சால்மன் இது போன்ற மீன் வகைகளும் அடங்கும். நீங்க கோவிட்-19 இருந்து குணமடைந்த பிறகு 2 மாதங்களுக்கு ஒமேகா 3 சப்ளிமெண்ட்ஸையும் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் குடலை நல்ல கவனித்துக் கொள்ளணும். தொற்று உங்களுடைய குடலுக்குள் நுழைந்தால் அது நுண்ணுயிரை மாற்றுகிறது. அதனாலதான் பெரும்பாலான மக்கள் நோய் தொற்றின் போது அஜீரணம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள உங்கள் உணவில் ப்ரோபயோட்டிக்குகள் மற்றும் ப்ரீபயோட்டிக்குகளை சேர்க்கவும். ப்ரோபயோட்டிக்குகளில் சில பொதுவான ஆதாரங்கள் தயிர், மோர், பழைய சோறு, கேரட், பீட்ரூட் சாறு, இட்லி, சாக்ரெட், கொம்பு சா இது போன்றவற்றை நீங்க சாப்பிடணும். சில பொதுவான ப்ரீபயோட்டிக்குகள் ஆப்பிள், பூண்டு, வெங்காயம், சாலடுகள், தானியங்கள் இது போன்றவற்றை சாப்பிடணும். சூரிய ஒளி வைட்டமின் டி என்றும் அழைக்கப்படுது. இதனால இந்தியாவில 80% அதிகமான மக்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறத நாம எல்லாருக்குமே தெரியும். எலும்பு ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, எடை இழப்பு, முடி உதிர்தல் மற்றும் ஹார்மோன்களை சீராக வைத்திருக்க இது வந்து ரொம்பவே, அதாவது இந்த வைட்டமின் டி ரொம்பவே அவசியமா தேவைப்படுது. சில பொதுவான ஆதாரங்கள் காளான்கள், வலுவூட்டப்பட்ட தானியங்கள், வலுவூட்டப்பட்ட ஆரஞ்சு ஆறு, வலுவூட்டப்பட்ட பால், தயிர், சால்மன், காட், ஈரல், பதிவு செய்யப்பட்டுள்ள எண்ணெய், முட்டையின் மஞ்சள் கரு, டோஃபு மற்றும் சூரிய ஒளி இதுல உங்களுக்கு விட்டமின் டி நல்ல ஈஸியா கிடைக்குது. அடுத்தது நீரேற்றம். நீங்கள் நோயிலிருந்து மீளும் போது உங்களை நீரேற்றமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது. நீர் உடலுக்கு ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக விநியோகிக்க உதவுது மற்றும் வியர்வை மற்றும் சிறுநீர் மூலம் நச்சுக்களை நீங்குகிறது. இந்த உணவுப் பொருட்கள் மட்டுமில்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க நல்லா கவனத்துல வச்சுக்கணும், உங்களுடைய மனதில் வச்சுக்கணும். நைட்டு நல்லா தூங்கணும். உடல்ல ஏதாவது கோளாறுகள் இல்லாம செயல்பாடுகள் நல்லா இருக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கணும். சோ இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா கோவிட்-19 தொற்றிலிருந்து நீங்க விரைவாக மீட்டு உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உதவும். சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல ஹெல்த் வீடியோக்களை பார்க்க நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.